ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்பா வந்து அவர் பண்ணது வந்து தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிலைக்கு வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அம்மா பேசினது அவங்க எடுத்து சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுனால வந்து சரி கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான யோசனையில் தான் வந்து அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து மனசுக்குள்ளே வந்து இருந்த ஒரு கவலைகள் எல்லாமே வந்து ஓரளவு அவங்களுக்கு கொஞ்சம் இதான தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு பேசிட்டு வந்துட்டார் இந்த மாதிரிங்கிறப்போ அவங்க என்ன கல்யாணத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க என்னங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு சரி என்ன தான் நடந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சில நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அதனாலேயே வந்து என்னாச்சுன்னா சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து நானும் இருந்தேன் அதே மாதிரி அம்மாவும் வந்து நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் போயிட்டு மா மாப்பிள்ளை வீட்டில் பேசலாம் ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ இவ்வளவு சொன்னாலுமே வந்து பேசினது வந்து அப்பா தான் பேசினதுங்கிறதுனால அவர் தான் நேரில் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா எல்லாருமே வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து நான் அம்மா அப்பா எல்லாருமே வந்து கிளம்பி போனோம் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எல்லாருமே இருந்தாங்க ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே தான் இருந்துச்சு என்னடா இது அது திருப்பி ஏதாச்சும் அப்பா பேசிட போகிறாரோ என்னமோட்டா நான் அப்பா அமைதியாக தான் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ள வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இல்லை இல்லை உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வழியாக வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா வந்து பேசினாரு இது மாதிரி நான் வந்து பேசினது வந்து தவறுனு தான் ஏன்னா வந்து நான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல சரி நீங்கள் வந்து சொன்னது வந்து கரெக்டான விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் பேசினது வந்து எனக்கும் வந்து உங்கள் பொண்ணுக்கும் வந்து விருப்பம் இருக்குது இந்த கல்யாணத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் இருக்கோம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறப்போ நீங்கள் தான் வந்து இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் வந்து பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சே உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து எதுவுமே ஒரு சூழ்நிலையில் வந்து சில சூழ்நிலைகளை வந்து நம்ம கடந்து தான் வாங்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல உங்களோட விருப்பம் வந்து கல்யாணத்தை பற்றி ஒரு மாதிரி இருக்கலாம் தான் எங்கள் அம்மா அப்பா கூட வந்து சொன்னாங்க நான் கூட கோவப்பட்டப்ப அவங்க அதான் சொன்னாங்க அவங்க பொண்ணை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் வந்து நீ வந்து இடையில வந்ததுனால வந்து அவங்களோட ஒரு உறவு வந்து இதாகும் அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சிருக்கலாம் அதனால தான் வந்து பேசியிருப்பார் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அவங்க பேசுகிறாங்கிறாங்க தான் நம்மளும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மா ரெண்டு பேருமே என்கிட்ட எடுத்து பேசினாங்க அதுக்கப்புறம் தான் நான் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல என்ன தான் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் பொண்ணுகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து நாங்களும் வந்து சில குழப்பங்களுக்கு முடிவு கிடைச்சது மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் அப்பாவும் சொன்னார் நான் வந்து பேசினதை தவறு தான் நான் வந்து இல்லைங்களை எனக்கு வந்து இப்போ அந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் ஏன்னா என்னோடய ஒய்ஃபும் சரி அதுக்கப்புறம் வந்து என்னோடய மச்சின எல்லாருமே வந்து ஓரளவு இப்போ எடுத்து சொன்ன வரைக்கும் வந்து எனக்கு இப்போ தான் வந்து ஒரு யோசனையே தெரியுது நம்ம வந்து இந்த ஒரு காலத்தில் வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளோட பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு தான் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு இப்போ தான் உண்மையான விஷயம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்பாவும் பணிவாக தான் பேசினார் நான் கூட என்னமோ நினச்சேன் அதுக்கப்புறம் பணிவாக பேசினார் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெண்டு பேருமே வந்து ஒரு சரியான ஒரு நிலைமைக்கு வந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவங்களே வந்து சரி இப்போ உடனே கிளம்ப வேணாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க நிச்சயத்தை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு நிச்சயம் வச்சுக்கலாம் ஏன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டு பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்தில் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்களுக்கும் சில ஃபினான்ஷியலாக இது பண்ணுறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு முழு மனசோட வந்து ஒரு சந்தோஷமாக வந்து இது பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து அக்காவை தான் கால் பண்ணியிருந்துச்சு என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஒரு வித பயம் அக்காவுக்கு எப்படா இந்த மேரேஜ் நடக்கும் நல்ல அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் என்கிட்ட கவலைப்பட்டதுக்கான காரணமும் அதுவாக தான் இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து சில சமயங்களில் வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிற விதம் எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான மனநிலையை தரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அந்த மனநிலையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் ஒரு பெரிய விஷயத்துலேயே இருக்குது அது மாதிரி தான் வந்து எனக்குமே வந்து தோணுச்சு சரி நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல யோசனையாகவே இருந்துச்சு சரி என்ன நடக்குது எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தேன் ஆனால் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசி அப்பா கிட்டே நாங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுனால இந்த பிரச்சனை வந்து சரியாக வந்துருச்சு இதே வந்து நம்ம அவசரமாக வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபட்டு

ஒரு புரிதல் இல்லாமல் வந்து ஒருத்தங்க விட்டு கொடுக்காம ஒரு உறவில் வந்து நீடிக்கிறதுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் வந்து அந்த உறவை வந்து நம்ம வந்து கைப்பற்றிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோன்னா எந்த உறவுலையாக இருந்தாலுமே சரி ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் வந்து இன்னொருத்தர் வந்து அவங்க கோவமா இருந்தால் கூட அந்த நேரத்தில் வந்து நம்ம ஏதாச்சும் பேசிட்டோம்னா அது இன்னுமே வந்து பிரச்சனையை அதிகப்படுத்தும் தான் தவிர ஒரு குறைக்கிறதுக்கு வெளியே இல்லாதனால வந்து பொறுமையாக நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வந்து சூழ்நிலைகளை கையாளுகிறதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எந்த திருமணத்து மூலயமா வந்து தாங்க எங்கள் வீட்டில் வந்து உணர்ந்தது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட விஷயம்னா அப்படின்னா எதுவுமே அவசரத்தில் பேசுகிறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது தான் ஒரு உண்மை அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது ஸோ மறக்காமல் இந்த விஷயத்த உங்கள் வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்